Hi students, நம்ம 12th accountancyல lesson 2ல பயிற்சி கணக்கு 10 பார்க்கறோம். அதாவது என்ன அப்படின்னா சந்தாவுக்கான அட்ஜஸ்ட்மென்ட் தான் இதல பார்க்கறோம். பாருங்க, சம பாருங்க. பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். இறுதி கணக்குகள் என்ன என்ன சொல்லிருக்கேன்? வருவாய் செலவின கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். அந்த மன்றம் 2016-17 ஆண்டில் பெற்ற சந்தா 40,000 கொடுத்திருக்காங்க. அதாவது 2016-17 ஆண்டில் பெற்ற சந்தா 40,000. இதில் 2015-16 ஆண்டிற்குரிய சந்தா 5,000 மற்றும் 17-18 ஆண்டிற்குரிய சந்தா 3,000 உள்ளடங்கியுள்ளது. கொடுத்திருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் நடப்பாண்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும். நடப்பாண்டு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, 3 ஆண்டுகள் கொடுத்திருந்தா சென்ட்ரல்ல இருக்கிறது. அத அப்படி இல்லைனாலும் கணக்க பாருங்க, கணக்குல 2017 மார்ச் அப்படின்னு கொடுத்திருக்கான். இப்ப இயர் எண்ட் ஆகிறது. அப்ப இது என்னது, இதோட அக்கௌண்டிங் இயர் என்ன? 2016-17. அப்ப அதுதான் நடப்பாண்டு. அதுக்கப்புறம் இதுலயும் பாருங்க, அந்த மன்றம் 2016-17 ஆண்டில் பெற்ற சந்தா. அப்ப இதுதான் நடப்பாண்டிற்குரிய சந்தா. இந்த சந்தா தான் எங்க வரும்? வருவாயின செலவின கணக்குல வருவாய் பக்கம் வரும். இப்ப இதோட எதையெல்லாம் கூட்டணும், எதைய கழிக்கணும் அப்படின்னு பாக்குறோம். கழிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, அதாவது கடந்த ஆண்டிற்குரியது அடுத்த ஆண்டிற்குரியதா இருந்தா கழிக்கணும். நடப்பாண்டிற்கு பெற வேண்டியது, நடப்பாண்டிற்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றிருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும், கூட்டணும். இததான் நம்ம என்ன பண்ணிருந்தோம், பாக்குறோம் இல்லையா. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இதில் 2015-16 ஆண்டிற்குரிய சந்தா 5,000 மற்றும் 17-18 ஆண்டிற்குரிய சந்தா 3,000. அப்ப இதுல என்னது, 15-16 வந்து முந்தைய ஆண்டு, 17-18 அடுத்த ஆண்டு. அப்ப அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், கழிச்சிடணும். அடுத்தது 2016-17 ஆண்டிற்குரிய சந்தா. அப்ப 2016-17 என்னது, நடப்பாண்டிற்குரிய சந்தா இன்னும் பெற வேண்டியது. அப்ப என்ன பண்ணணும், அதை மட்டும் கூட்டிக்கணும். ஓகேமா? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல பெற்ற சந்தா கொடுத்திருக்காங்க, போன ஆண்டு சந்தா கொடுத்திருக்காங்க, அடுத்த ஆண்டு சந்தா கொடுத்திருக்காங்க. அத ரெண்டையும் கழிச்சிடுறீங்க, நடப்பாண்டிற்குரிய பெற வேண்டிய சந்தாவை கூட்டிக்கிறீங்க. இதுதான் வருவாய் செலவின கணக்குல இடம்பெறும். இருப்புநிலை குறிப்புல எது பொறுப்புகள் வரும், எது சொத்துக்கள் வரும்னு பாக்குறோம். பொறுப்புகள் என்ன சொல்லிருக்கிறோம், முன்கூட்டி பெற்ற சந்தா. அடுத்த ஆண்டிற்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றிருந்தா அது பொறுப்புகள்ல வரும். அப்ப எவ்வளவு முன்கூட்டி பெற்று இருக்கிறோம், 3,000 ரூபாய் பெற்றிருக்கிறோம் இல்லையா, அடுத்த ஆண்டிற்குரிய சந்தா அது பொறுப்புகள்ல வரும். சொத்துக்கள்ல ஏதோ வரும், அந்த ஆண்டு பெற வேண்டியதும் அந்த ஆண்டிற்குரிய சந்தா வந்து என்னது, முன்கூட்டி பெற வேண்டிய சந்தா இருக்கு இல்லையா. அப்ப பெற வேண்டிய சந்தா 1,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இதுல வரும், சொத்துக்கள்ல வரும். இப்ப ஆன்சர் பாக்கலாமா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2017 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் செலவின கணக்கு. கணக்குல கொடுத்திருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்திருக்காங்க, சந்தா பெற்றது கொடுத்திருக்காங்க இல்லையா, எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் தோன்றும். அந்த மன்றம் 2016-17 பெற்ற சந்தா, எவ்வளவு சந்தா பெற்றிருக்காங்க, 40,000. அதுல இருந்து கழிக்க 2015-16 ஆண்டுக்கான சந்தா எவ்வளவு இருக்குது, அதுல 15-16 சந்தா 5,000 கழிக்க 2017-18 ஆண்டிற்குரிய சந்தா 3,000. ரெண்டையும் கழிச்சிடறோம், கழிச்சா 32,000 வருது. அதோட 2016-17 ஆண்டிற்குரிய சந்தா பெற வேண்டியது அதைய கூட்டிக்கிறோம். ஓகேவா? இதுல வந்து நடப்பாண்டுங்கிறது எது ஸ்டூடெண்ட்ஸ், 2016-17 அதுதான். அப்போ எவ்வளவு ஆன்சர் வருது, 33,000 வருமானம் செய்து காட்டுறோம். இப்ப இருப்புநிலை குறிப்பு, பொறுப்புகள் சொத்துக்கள். பொறுப்புகள்ல முன்கூட்டி பெற்ற சந்தா, அடுத்த ஆண்டிற்குரிய சந்தா 3,000 முன்கூட்டி பெற்று இருக்கிறோம் இல்லையா, அடுத்து வந்து என்னது, முன்கூட்டியே பெற்று இருக்கிறோம். அப்ப அது வரும். இது வந்து 2016-17 ஆண்டிற்குரிய சந்தா பெற வேண்டியது, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இது என்ன, நம்ம பெற வேண்டிய சந்தா இந்த 1,000 இங்க வரும் சரியா. பொறுப்புக்கள்ல முன்கூட்டி பெற்றிருந்தா பொறுப்புக்கள்ல வரும், அடுத்த ஆண்டிற்குரிய சந்தாவை முன்கூட்டி பெற்றிருந்தா பொறுப்புக்கள்ல வரும், சொத்துக்கள்ல அந்த ஆண்டிற்குரிய சந்தா பெற வேண்டியது சொத்துக்கள்ல வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க ஆன்சரை போட்டு பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.